மக்களின் தேவைகளை நிறைவேற்றியும் எவ்வளவு உறுதுணையாக எவ்வளவு பணியாற்றும் ஊர்
இயேசுவின் திருவுடல் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு கல்லறைக்கு
இயேசுவின் இறப்பிற்கு 300 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமை மன்னன் கான்ஸ்டான்டைன் எதிரி நாட்டோடு போர் தொடுத்து சென்றபோது தனக்கு வெற்றி கிடைக்க உதவி செய்யும்படி கிறிஸ்தவர்களின் கடவுளை மன்றாடினார். அப்பொழுது வானத்தின் அழகிய சிலுவையுடன் வெற்றி பெறுவார் என்ற வசனம் காணப்பட்டது. சிலுவை கொடி ஏந்தி போராடி வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு சிலுவையை ரோமை கொடிகளிலும் வீரர்களை கேடயங்களில் செலுத்தும்படி பேரரசர் கட்டளையிட்டார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய அண்ணை எலினா கல்வாரி மலைக்கு சென்று அகழ்வாராய்ச்சியில் ஈடுபட்ட போது அங்கே 3 சிலுவைகள் கண்டெடுக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையை அறிய கை சூம்பிய ஒருவனை அச்சிலுவையில் தொடச் சொன்னார். 3வது சிலுவையை தொட்ட போது அச்சிலுவையில் இருந்து ஆற்றம் வெளிப்பட்டு கை சூம்பியவன் உடனே குணமானான். இதனை கண்ட எலினா அச்சிலுவையை ரோமை நகருக்கு தூக்கி கொண்டு வந்து ஆலயம் ஒன்றை கட்டி அங்கே திருச்சிலுவை வைத்து ஆராதித்தார். கிபி 614 ஆண்டு பாரசீக மன்னன் 2 கோஸ்வாஸ் படையெடுத்துபவர் இந்த சிலுவை மீண்டும் அரசர் கைவசம் வந்தது. அவர் எருசலேமுக்கு வயகத்துடன் தோளின் சிலுவையை சுமந்து வந்தார். ஆனால் கல்வாரி மலையில் அவரால் உழைக்க முடியவில்லை. அரசு ஆபரணங்களுடன் சுமந்து வந்ததை பார்த்த எருசலேம் ஆயர் அரச ஆடை ஆபரணங்களை களைந்து தவ உடைகளை தரித்து வர சொன்ன போது அவரால் கல்வாரி மலைக்கு ஏறி சென்று திருச்சிலுவையை திருக்கல்லறையில் வைத்தார். அந்த நாள் செப்டம்பர் 14. அன்று முதல் திருச்சிலுவை மகிமை என்ற விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அவமானத்தின் சின்னமான சிலுவை மீட்பின் சின்னமாக கிறிஸ்தவர்களின் அடையாளமாக வாழ்வீட்டின் வழிகாட்டியாக திகழ்கிறது. சிலுவையின் மகிமையை உணர்த்திய இறைவனை சிலுவையை ஏற்று அடையாளமிட்டு விடுதலை நாயகனின் அன்பை நாளிலமைக்கும் பறைசாற்று என்ற கொள்கையோடு இன்று 16 நாடுகளில் பணியாற்றி வரும் எம் திருச்சிலுவை சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். அன்றாட வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பம் என்ற சிலுவையை இயேசுவுக்காக ஏற்று அவர் வழியில் நடக்க சிலுவையின் பொருள் உணர்ந்து வாழ துன்பம் கண்டு துவண்டு விடாத வாழ்வின் சிலுவைகளை மரமாக ஏற்று வாழ இறையாசி எல்லோருக்கும் கிடைக்க இறைவர் எண்ணி ஜெபிப்போம். இந்திருப்படி Bye.
பார்த்து உயிர் பிழைப்பான். ஆண்டவர் வழங்கும் கருவாக
இந்த திருநாமத்தினுடைய வரலாறை சகோதரி உங்களுடைய வாசிக்க நாம் அனைவரும் கேட்டோம். இந்த வரலாறு நமது வரலாறாக மாற வேண்டும். திருச்சிலுவையினுடைய வாழ் வரலாறு நமது வரலாறாக மாற வேண்டும் என்பதுதான் இது நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி. திருச்சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவம் என்பது இல்லை. சிலுவையில்தான் நாம் அனைவரும் மீட்பு பெற்றோம். அந்த சிலுவை நம்முடைய கத்தோலிக்க வாழ்க்கையினுடைய மையம். எந்த விதத்துகளில் நாம் அந்த சிலுவைக்கு மகிழ்ச்சி சேர்க்கிறோம், அல்லது எப்படி நமது வாழ்க்கை சிலுவையினுடைய வரலாறாக மாற வேண்டும் என்பதை நிறைவுபடுத்துகிறது அல்லது
வேண்டிக்கொள்ளப்பட்டது என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய பாதையிலிருந்து தவறியவர்கள், கடவுள் தெரியாத முழுத்த தவறு செய்கிறது, கடவுள் செய்த எல்லா விதமான அற்புதங்களையும் மேம்பத்தங்களையும் அவர்கள் மறந்து வாழும்போது அவர்களுக்கு சேர்த்து அநியாயம் கேட்கிறது. சொல்லி வைப்பாங்க, நேரத்தில் மோசையாக செய்யப்படுகிறார். ஒரு பாம்பாக செய்து அதை பார்க்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், பிழைத்துக் கொள்கிறார்கள். இன்றைய நச்சியிலே அந்த பகுதியான மூலையில் காணப்படுகிறது. எப்படி மோசையால் உயர்த்தப்பட்ட அந்த பாம்பை பார்த்தவர்கள் உயிர் பெற்றார்களோ அதே போல சிலுவையில் என்ன செய்யப்படுகிறார், போகிறார், உயர்த்தப்பட போகிறார். அவரை தேடுகிறவர்கள், அவரை நாடுகிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக இறைவாகி பெறுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பின்பற்றுகிற, அல்லது சிலுவையில் வைத்து நம்மை வீட்டு இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் என்ன பண்ணலாம், இந்த இஸ்ரேல் மக்களை போல ஒரு திரட்டி வரலாம். கடவுள் என்ன கை விட்டார், இவ்வளவு கஷ்டங்களை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரே, நான் நல்லதானே இருக்கிறேன், நல்லதான் நினைக்கிறேன், நல்லதான் செய்யணும் நினைக்கிறேன், அப்படி எப்படி என் கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறார் என்று கடவுளுக்கு எல்லாருக்கும் பல நேரங்களில் நாம முணுமுணுப்பதற்கு தூண்டப்படலாம். ஆனால் அந்த நேரங்களில் நாம் எத்தகைய ஒரு வாழ்வை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பல புனிதர்கள் வாழ்க்கையை என்று நாம் அறிந்து கொள்கிறோம். தூய சிலுவை அனுபவத்தை சொல்லுவார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து. நம்முடைய நாம் அறிகின்ற பாதை என்பது மிகவும் குறுகலான, இந்த குறுகிய பாதையில் நாம் நடக்கிற பொழுது பல நேரங்களில் சோதனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், பல துன்பங்களை நாம் சந்திக்க நேரிடலாம், பல இடர்பாடுகள் வரலாம். ஆனால் இவைகளில் இத்தகைய கவலைகளா துன்பங்களா சோதனைகளா நாம் தீண்டப்பட்டு நம்முடைய பாதை மாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் வழக்கமாக நாம் ஒரு அறியாத அல்லது தெரியாத இடத்திற்கு ஒற்றை பாதையெல்லாம் கூடுதலான பாதையெல்லாம் போது என்ன செய்வோம், என்ன செய்வோம், இப்ப யார் அப்படிலாம் போறோம், எங்க வரலாம், நாளோ இருந்து அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கவனிப்பட்டிருக்கிறோம். அதனால்
பேசுகிறவை மிகப்பெரிய ஒரு தியாகத்தை உணர்கிறது. முதலாவதாக சிலையை அணுகிற பொழுது இயேசுடைய தியாகத்தை நாம் கண்ணமாக தருகிறோம். அதை விட சிறந்த ஒரு தியாகம் இந்த உலகத்தை நாம் என்ன செய்ய முடியாது, யாரும் பார்க்க முடியாது.
Thank you.
உன்னுடைய காணிக்கை குற்றங்கள் அணிந்திருந்த எங்களை தூய்மைப்படுத்த Oh.
Oh, my God.
பிள்ளைகளின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக நமது பாவங்களுக்காக தன்னுயிரை சிலுவையை தியாகம் செய்த உன்னதமான தேவன் செம்மொழியுடன் அழைக்கப்பட்டோ
Oh,
சென்று மாறுதல் திருப்படி நிறைவேற்று.